வணக்கங்க குக் வித் சித்ரா சமையல் இன்னைக்கு சமையல் வீடியோ வந்துங்க நான் வந்துங்க இன்னைக்கு கோகனட் மில்க் வச்சு ஒரு புட்டிங் பண்ணியிருக்கிறேங்க நல்லா எம்மியாக இருக்குங்க இந்த வெயில் சமயத்துலங்க குழந்தைங்களுக்கு வந்துங்க இந்த மாதிரி புட்டிங் ஜில்லுன்னு நல்லாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாருங்க நல்லா அப்படியே சாஃப்டாக இதை வந்து நம்ம பீஸ் பண்ணியும் போட்டு சாப்பிட்லாங்க அப்படியே பாருங்க ஸ்பூனில் அப்படியே எடுத்து அவள் அப்படியே நல்லா நைஸாக வருதுங்க பாருங்க நல்லா டேஸ்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா தேங்காய் புட்டிங்க்கு தேவையானதுங்க இந்த கப்பு தாங்க எல்லாமே அளவுங்க இதில் வந்து ரெண்டு கப்பு நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறேங்க நான் அந்த அடி இதெல்லாம் விட்டுட்டுங்க அந்த மேட்டாப்பில் அந்த பூ மாதிரி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேங்க இதுலேயே வந்து காக்கல் கால் கப்பு வந்து வந்து கார்ன்ஃப்ளோர் மாவுங்க இந்த கப்புலேயே வந்துங்க நான் முக்கால் கப்பு வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேங்க உங்கள் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சக்கரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் போட்டுக்குங்க நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க இதுதாங்க தேங்காய் புட்டிங்க்கு தேவையான பொருளுங்க இப்போ இப்படி மிக்சி ஜார் எடுத்துங்க இந்த தேங்காயை நம்ம இதில் போட்டுடலாங்க போட்டுங்க இந்த நாலு ஏலக்காயும் அதிலேயே போட்டுறேங்க நான் ஏலக்காயும் போட்டுங்க இந்த தண்ணியும் நம்ம அந்த ரெண்டு டம் கப்பு எடுத்து வச்சுருக்கிறோம்ல அதையும் நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க நம்ம இந்த தேங்காய் பாலை வடிச்சுக்கலாங்க நான் இப்படியும் நல்லா திக்காக வடித்து எடுத்துக்கிறேங்க தேங்காய் பால் வந்துங்க நான் இந்த அளவுக்கு திக்னஸ் எடுத்துக்கிட்டேங்க நான் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாகவே எடுத்துக்குங்க அப்படியே இருக்கட்டுங்க இப்போ இந்த பேன்லேங்க நான் அடுப்பில் வைக்கலீங்க இங்கே இங்கே வச்சுங்க இதில் வந்து நான் முக்கால்வாசி நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிடுறேங்க நான் இதில் ஊற்றிட்டுங்க நான் இந்த கால் பங்கு நான் வச்சுருக்கிறேங்க நான் இப்போ நம்ம இந்த கால் பங்கு வச்சது இல்லைங்க இந்த சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாங்க இந்த பவுல் இருக்கிறதுல நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க ஒரு பிஞ்சு வந்து நான் உப்பு போட்டுக்கிறேங்க இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தான் நான் வந்துங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிங்க மீடியமாக வச்சுக்கலாங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க மீடியமாக வச்சு கலரிக்கலாங்க நல்லா மீடியமாக வச்சுங்க அடுப்பு வச்சு நம்ம கலரிக்கணுங்க இது ரொம்ப கொதியும் வரக்கூடாதுங்க அப்படியே நுரக்க அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக இது வரும்போது நுர வரும்போது நாம் வந்துங்க இந்த கால் பங்கு நம்ம வச்சுருக்கிறோம் இல்லைங்க இதில் இந்த கால் கப்பு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கட்டி இல்லாத கலக்கிக்கணுங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி நான் கட்டி இல்லாத கலக்கிட்டேங்க நான் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்மளது பாருங்க இந்த மேலெல்லாம் அப்படியே நுரைச்சி வருதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு ஊற்றிக்கலாங்க அப்படியே ஒரு கலக்கி கலக்கி விட்டுங்க ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டுங்க நல்லா கலரி கொடுத்துக்கணுங்க நல்லா கையூடாத கிளறணுங்க கார்ன்ஃப்ளவர் ஊட்டுங்க கெட்டியாயிரும் பாருங்க நம்மளுடைய தேங்காய் புட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க நம்ம ரெண்டு நிமிஷமும் அப்படியே கிளறணுங்க இப்போ தான் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் அப்படியே வேகுங்க நல்லா கட்டி விடாத கலக்கிக்கிட்டுங்க இப்போ நான் ரெண்டு நிமிஷமாக நான் கிளறிட்டேங்க நானுங்க அவ்வளோதான் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க பாருங்க இதுதான் பாருங்க கரெக்டான பதங்க பாருங்க நான் இந்த மாதிரி நான் இந்த ட்ரேயில் ஊற்றிக்கிட்டேங்க நான் இது வந்துங்க நம்ம ஆற வச்சுங்க ஆற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சுங்க நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துங்க அப்புறமேல் கட் பண்ணலாங்க நம்ம புட்டிங் பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நம்ம புட்டிங் பாருங்க சூப்பராக நல்லா செட் ஆயிருக்குங்க
நம்ம கோகனட் புட்டிங் பாருங்க, எம்மியா இருக்குங்க. நல்லா நல்லா வந்துருச்சுங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேங்க பாருங்க. இதை வந்து நம்ம வந்து பீஸா கூட கட் பண்ணிக்கலாங்க, இல்லை அப்படியே கூட நம்ம ஸ்பூனில் வந்துங்க அள்ளி சாப்பிட்டுக்கலாங்க. நீங்களும் இந்த வெயிலுக்குங்க, அடிக்கிற வெயிலுக்குங்க இந்த மாதிரி ஒரு தர செஞ்சு பாருங்க. நல்லா டேஸ்டாக இருக்குங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸிங்க, ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.